புதிய திருத்த சட்ட மசோதா என்பது நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற மின்சார திருத்த சட்ட மசோதாவை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அனுமதிக்க மாட்டார்கள். எனவே தமிழ்நாட்டில் மாதம் ஒரு முறை இந்த ஒன்றிய அரசினுடைய சட்ட திருத்த மசோதாவால் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தில் மாற்றம் வரும், உயரும் என்ற தவறான செய்திகளை தயவுசெய்து மக்களிடத்தில் எடுத்து சென்று பதிவிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிட வேண்டாம் என்று உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே அது சம்பந்தப்பட்ட பல செய்திகளை உங்களிடத்தில் நான் பகிர்ந்திருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் கழகத்தினுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே முதலமைச்சருடைய கருத்துக்களும் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் மின்சாரத்துறையை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இப்போ பெட்ரோல் டீசல்லாம் பார்த்தீங்கன்னா விலையிலே மாற்றம் ஏற்படுகிறது. அதுபோன்ற சூழலை மின்கட்டணத்திலும் மாற்றுவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். தனியாரிடம் மின்சார வாரியம் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் இப்பொழுது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய சிறப்பு வாய்ந்த திட்டமான விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம், அதே போல் 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி, கைத்தறி, குடிசை அந்த மின் இணைப்புகளுக்கான இலவச மின்சாரம் அரசினுடைய மானியம் என்பதெல்லாம் கேள்விக்குறியாகக்கூடிய வகையில் ஒன்றிய அரசினுடைய மின்சார திருத்த சட்ட மசோதா அமைந்திருக்கிறது. எனவே இந்த திருத்த சட்ட மசோதாவை ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அனுமதிக்க மாட்டார்கள். மாதாந்திர மின்கட்டணத்தில் எந்தவிதமாக மாற்றமும் இருக்காது. மிக சிறப்பு வாய்ந்த இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், நேற்று வரை மொத்தம் 2,67,00,000 மின் நுகர்வோரில் நேற்று வரை 2,01,00,000 பேர் ஆதார் எண்ணோடு மின் இணைப்பு எண்ணையும் இணைத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு சிறப்பு வாய்ந்த முயற்சி, மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டு இதில் மின்சார வாரியத்தை மேம்படுத்துவதற்காகவும் நவீனமயமாக்குவதற்காகவே இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சிறப்பாக இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக மின் இணைப்பு எண்ணோடு ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். எனவே இணைக்காதவர்கள் இந்த மாத இறுதிக்குள் முழுவதுமாக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதிமுக வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிற ஒரு சூழலில் அதிமுக முறைப்பாடுறாங்க. அதாவது நடைபெறுகின்ற இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்து பாருங்கள், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் அமையப்பட்டிருக்கின்ற கூட்டணி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த 1.5 ஆண்டுகளில் தேர்தலில் கொடுக்கப்பட்ட 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். எனவே வந்து இப்போ நிறையா பேர் நீங்கள் வந்து சில நேரங்கள் செய்திகள் போடுறீங்க, என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இன்னும் 20% வாக்குறுதிகள் இருக்குது, நமக்கு இன்னும் வந்து 3 வருஷத்துக்கு மேலே ஆட்சி பொறுப்பு இருக்குது, அதற்கு தொடர்ந்தும் எங்களுடைய கழகத் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவார்கள், அந்த அளவிற்கு மக்கள் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மீதும் அனு தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். எனவே ஈரோட்டை பொறுத்தவரை, ஈரோட்டில் நடைபெறுகின்ற அந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை மிக சிறப்பான வாக்குகளை பெற்று மிக அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் கூட்டணி கட்சி ஒரு மகத்தான வெற்றியை பெறும். அதற்கு நாங்கள்லாம் கடுமையாக தேர்தல் களத்தில் நின்று பணியாற்றுவோம். இன்னொன்று சொன்னே, நீங்கள் கேப்பீங்க நினச்சி யாரும் கேட்கல, இந்த விமானத்தில் இந்த ஒரு செய்திக்காக இல்லை, ஒரு இதுக்காக இல்லை, நீ எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக பொறுப்பை வைத்திருக்கக்கூடியவர் பொய்யான செய்தியை எப்படி வெளியிடுறாருங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் பார்க்கணும். ஒரு ஒரு நேரத்துக்கு நேரம் மாற்றக்கூடாது. போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது கர்நாடகத்தில் பேசும்போது சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து அந்த கர்நாடகத்தின் மீது அவர் சொன்ன கருத்துக்கள், அவருடைய அந்த பேச்சுக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வேணா உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அனுப்புகிறேன். இந்த விமானத்தில் பயணிக்கிற பொழுது மட்டும் அவர் எதை கையை வச்சார் அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு,
அவசர கால அந்த கதவு திறக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நேற்று சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். தயவு செஞ்சு வெறும் கையை மட்டும் எல்லாருமே சைடில் வந்து விண்டோ பக்கத்தில் உட்காந்துருக்கோம், எல்லோரும் கை வச்சுட்டு தான் இருப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டு ஒரு சைடு மட்டும் இருக்காது, ரெண்டு பக்கமும் இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் உட்காந்துருக்கிறவங்க கை வச்சு தான் இருப்பாங்க, அப்போல்லாம் கதவு திறக்காது, எமர்ஜென்சி கதவு திறக்காது. இந்த கதவு மட்டும் எப்படி திறந்துச்சு? சரி, அப்படியே திறந்ததுக்கப்புறமும் அரை மணி நேரம் தான் விமானம் காலதாமதமாக புரட்டுதுன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கார். தயவு செஞ்சு அங்கே போகக்கூடிய பத்திரிகையாளர்கள், நீங்கள் வந்து நிருபர்கள்லாம் ஒரு கேள்வியை கேளுங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய விமான போக்குவரத்துறையுடைய அமைச்சர் இதை ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா இல்லைங்களா? ஒத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சு, என்ன தவறுகள், அவர் வருத்தம் தெரிவிச்சாருங்கிற வரைக்கும் ஒத்துருக்குறாங்க. அப்போ ஏன் இந்த பொய்யை சொல்லணும்? பச்சை பொய், அதாவது வந்து மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு செஞ்சுருந்தால் ஒத்துக்க வேண்டிதானே? ஏப்ரல் மாதம் வாட்சோட பில்லை கொடுக்குறேன்னு சொல்லுவார், கையில் இருந்தால் எடுத்து இப்போயே கொடுத்துட வேண்டிதானே? கொடுக்கலாமா முடியாதா? சார், நீங்கள் சந்தேகம் கேட்குறீங்க, உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு. நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், யார் கொடுத்த வெகுமதின்னு கூட சொல்ல வேண்டாம், இது எனக்கு வெகுமதியால் வந்தது, அல்லது இன்னார் வந்து எனக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னு ஒத்துட்டு போக வேண்டியதானே? ஏப்ரல் மாதம் வரைக்கும் டைம் ஆகும் போல் இருக்கு அந்த வாட்சுக்கான பில்லை தயார் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஒரு கருத்தை மட்டும் தயவு செஞ்சு, நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் அது நானும் அதை என்ன நான் உங்களுக்கு சொல்கிறது அன்போடு தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் என்பதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதல்ல. அந்த இயக்கத்தில் எவ்வளோ பேர் சார் உறுப்பினர்? நீங்கள் சொல்லிங்க வந்து அடுத்து நாங்கள் தான் அவர் சொல்கிற செய்திகள்லாம் ஒரு செய்தியாக போடுறீங்க, சில நேரங்கள் பிரேக்கிங் நியூஸ் கூட வைக்கிறீங்க. எப்பயாவது நீங்கள் சந்திக்கும் பொழுது நான் உங்கள்கிட்ட கேட்க உங்கள் மூலியமாகவே கேட்டுக்க நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு சொல்லுங்கள், அதை மட்டும் நீங்கள் கேளுங்க, அப்போ தான் தெரியும் எவ்வளோ உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்காங்க, எவ்வளோ பேர் பொறுப்பாளர்கள் இருக்காங்க, எப்படி அந்த கட்சியினுடைய நிலைமை இருக்குது, எந்த அளவுக்கு நோட்டாவோட போட்டி போடுறவங்கள போய் நீங்கள் வந்து செய்திகள் பெருசாக வெளியிட்டு இல்லாத ஒருத்தரை இருக்கிற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு அதை பெருசாக காட்ட வேணாம். நிறைய வந்து மக்களுக்கான திட்டங்கள் தமிழ்நாடு அரசு மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி வருகின்றார்கள். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சருடைய உரையில் இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திட்டங்களை இந்த 1.5 வருஷத்தில் செயல்படுத்தியிருக்காங்க, எப்படிப்பட்ட திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஆகையால் இது மக்களுக்கான அரசு, கடந்த அதிமுக ஆட்சியில் இழந்த பெருமைகளை மீட்டெடுத்து தமிழகத்தினுடைய தன்மானத்தை காக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு அரசு. எனவே ஈரோடு தொகுதிகளை பொறுத்தவரை ஒரு மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அதாவது நீங்கள் சொன்ன அந்த இது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் மாண்பு முதலமைச்சர்கள் அதற்கான பதிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான நடவடிக்கை மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் துரிதமாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அதில் யார் தவறு செய்தனர் என்பது விரைவில் அதற்கான நடவடிக்கை நிச்சயமாக இருக்கும். அதுதான் சட்டமன்றத்திலேயும் மாண்பு முதலமைச்சர்கள் மிக தெளிவாக தன்னுடைய பதிலை அங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அது நல்லதுக்கு சேர்த்தான் சார் நான் சொன்னேன். இல்லை சார், அது என்னன்னா, அதாவது என்னன்னா சார், சட்டமன்றத்தில் இந்த நிகழ்வு குறித்து மாண்பு முதலமைச்சருடைய உரையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பதிலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவிற்கு வந்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதில் சிறப்பு கவனங்களை செலுத்தி அதற்கான தொடர் நடவடிக்கைகளை கண்காணித்து அந்த அதில் யார் தவறு செய்தார் என்பதை விரைவில் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து மாண்பு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை பிறப்பித்து கண்காணித்து வருகின்றார்கள். எனவே அது சம்பந்தப்பட்டதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தோ உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பாக அரசு யார் தவறு செய்திருந்தாலும் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள், கைது செய்வார்கள்.